வணக்கம், நான் உங்க கயல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹரிஷ் சண்டை போட்டுட்டு நர்ஸ் வீட்டுல போய் தங்கியிருக்கான். இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு ஒன்னொன்னா ஓபன் பண்ணி பாக்குறான். எல்லா இடத்துலயுமே ஐஸ்கிரீம், சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் பேக்கெட் சொல்லிட்டு நிறைய தீனியாவே இருக்கு. அதெல்லாத்தையும் பாத்துட்டு அடு பாவி இதுதான் தின்னுட்டு இருக்காங்களா ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. சின்ன வயசுல நம்ம ஹரிஷ் என்ன பண்ணிருப்பான், இந்த பாட்டு கிட்டதான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருப்பான். அதை காட்டிட்டு அதே இடத்துல இப்ப நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அங்க இருக்க பாட்டு கிட்ட ஒரு போட்டோ காமிச்சு, இந்த பையன் நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு சுத்தமாவே ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் சரி சரி ஓகே, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சின்ன பையன் வந்து ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா மறக்காம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் கொடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுவாங்க. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவ என்ன பண்றான், அவ வீட்டுக்குள்ள இருக்க ஐஸ்கிரீம் சாக்லேட்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ல இருக்க எல்லாருக்குமே பிரிச்சு பிரிச்சு கொடுத்துறான். அப்படி இந்த சீனை கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹரிஷ் தேடி தேடி சாப்பிடவே இல்ல. நம்ம ஹீரோ அக்ஷய் என்ன பண்றான், அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொஞ்சமாவது சாப்பிடு, உடம்புல தெம்பு வரணும்னு சொல்றான். ஆனா அவ இல்ல, நான் அவனை பார்த்தே ஆகணும், நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு ஃபீல் பண்றா. இவ இப்படி ஃபீல் பண்றது அக்ஷய்க்கு கஷ்டமாகுது. ஏன்னா அவன் நிஜமாலுவே இவன் அண்ணன் தானா அப்படின்னு சந்தேகம் லைட்டா வர ஆரம்பிச்சிருது. இவன் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றா அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி இந்த சீன் கட் பண்ணி இங்க நம்ம நர்ஸ காட்டுறாங்க. அந்த பொண்ணு, ஓ இவர் உன்னோட லவ்வரா, ரொம்ப நல்ல பையன்பா, அவளை விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், என்னடா பண்ணி வச்ச, எப்படி வந்த கொஞ்ச நாள்ல எல்லார்கிட்டயும் பழகிட்ட, என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அதுவா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே காலியா இருக்கு. வீட்டுல இருந்த எல்லா திங்ஸையும் எடுத்து கொடுத்துருப்பான் போல, போச்சு எல்லாமே போச்சு. அது இல்லன்னா என்னால இருக்கவே முடியாது, நான் அதுவே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டேன், எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அடமுடிப்பா. இவன் உடனே, உனக்காக நான் சூப்பரா சமைச்சு வச்சிருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சூப் எல்லாம் செஞ்சு கொடுக்கறான். அதை சாப்பிட்டு பார்த்ததும் இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. இந்த டைம் நம்ம நர்ஸுக்கு ஹீரோயின் தான் கால் பண்றா. ஹே அவனை பாத்தியா ஹரிஷ, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன்டி, இன்னைக்கு ஃபுல்லா நானும் அக்ஷயும் தேடிட்டோம், ஆனா அவன் கிடைக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குடி, உன்கிட்ட எதுவும் பேசினானா, உனக்கு எதுவும் தெரியுமா, அவங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போனை வச்சிடுறா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும், ஓ நான் இல்லாதப்ப மட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துறாங்களா, அப்பனா நான் இல்லாதது இதுதான் நல்ல டைம், அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதோ போர்டுல பேர் எல்லாம் எழுதி வச்சுட்டு நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் எப்படி சேர்த்து வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நர்ஸ் ஏதோ புரியுற மாதிரி மண்டையாட்டிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஐடியா எல்லாம் சொல்லிட்டு போனக்கு அப்புறம் நம்ம ஹரிஷோட பேரையும் இவளோட பேரையும் கனெக்ட் பண்ணி பாக்குறா. ஆடி பாவி, ஃப்ரெண்டோட பையன்டி, இது கூட தெரியாம அவ கனெக்ட் பண்ணி ரொம்ப வெக்கப்பட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹரிஷ காட்டுறாங்க. அவன் வேற ஏதோ ஒரு இடத்துல பிளான் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு, அதனால வேற ஏதோ ஒரு இடத்துல லைவ் போட்டுட்டு இருக்கான். அது நம்ம ஹீரோயின் பாத்துட்டு, ஏய் வெங்கிதான் இருக்கான், சீக்கிரம் வண்டி எடு, அவனை போய் கையும் காலமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கார்ல வேகமா போயிட்டு இருப்பா. ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்களே, அவளுக்கு இருக்கிற மாமா வேலையெல்லாம் பாப்பான். என்ன அப்படின்னா,
ஒரு ஹோட்டலை புக் பண்ணிடுவான். அதுல எல்லா ரூமையும் இவனே வாங்கிட்டு ஒரே ஒரு ரூம் மட்டும் விட்டு வச்சிருவான். இந்த மாதிரி எந்த ரூமே இல்லமா, ஒரே ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொல்லவும், ஏன்னா ஒரே ஒரு ரூம் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லுவாங்க. அந்த பேரை சொல்ல இவளுக்கு புரிஞ்சிடுது, ஏன்னா ஒரு பேரை வந்து அடிக்கடி ஹரிஷ் தான் யூஸ் பண்ணுவான். அதனால இந்த பேரை ஹரிஷ் என்கிட்ட யூஸ் பண்ணிருக்கானே அப்படின்னு யோசிச்சு பார்த்து, இதெல்லாம் ஓ வேலை தானா இருக்கடா உனக்கு அப்படின்னு நம்ம சானியா சிரிக்கிறா. அதுக்கப்புறம் ரூம் கீ வாங்கிட்டு ரூம்குள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு ஹாட் இன் போட்டு ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்லாம் இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, வேகமா பெட் மேல படுத்துட்டு ஐயோ அவன் பார்த்துட்டு ஏதாவது மூடாயிர போறான் இல்ல தப்பா எதுவும் நினைச்சுக்க போறான்னு சொல்லிட்டு அந்த ஹாட் மேல போய் படுத்துக்கிறப்ப எனக்கு செம்ம டயர்டா இருக்கு நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவா. இவன் உன பாத்துட்டு என்ன இவ கட்டிலே பாக்காத மாதிரி இப்படி தாவுறாளேன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான், இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். அங்க தனியா சானியா பாட்டுக்கு எங்க இருக்க ஒழுங்கா சொல்லு, இங்க இருக்கியா இங்க இருக்கியான்னு ரூம் ஃபுல்லா சுத்தி சுத்தி பாத்துட்டு கட்டில் கடியில ஜன்னல் கீழே அப்படிலாம் பாத்துட்டு இருப்பான். இவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நம்ம அக்ஷி தனியா பாத்துட்டு புலம்பிட்டு இருப்பான். இந்த நேரம் கரெக்டா சர்வன்ட் வராங்க, நீ எதுவும் பாட்டி அரேஞ்ச் பண்ணியா, ஒருவேளை இவங்களே ஒரு ஸ்கீம் வச்சிருப்பாங்க போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளக்கு ஒரு ஸ்லீவ்லெஸ் போன ஒரு வெஸ்ட் மாதிரி ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் யாரு ஆர்டர் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையிலே போட்டுறா. அவனுக்கு இன்சல்ட் ஆயிடுது. அப்படி இந்த சீனை கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கும் நர்ஸுக்கும் ரொம்ப பசிக்கும், சரி வேக வேகமா நூடுல்ஸ் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. உடனே ஐயோ இதெல்லாம் நீ சாப்பிடாத, இது சாப்பிட்டுன்னா ரொம்ப குண்டாயிடுவேன், நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்கவே மாட்டான். அப்படி அவசரத்துல ரெண்டு பேரும் சாப்பிடறப்ப ஒரே நூடுல்ஸ் சாப்பிட்டுருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பாத்துட்டே இருப்பாங்க. இவன் மனசுல ஆஹா இதெல்லாம் வேணாடா விழுதான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் தடுமாற்றத்தோட எந்திரிச்சு போவான் நம்ம ஹீரோ. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க காலையில விடுது, நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பான், ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பா. இப்ப முழிச்சு பாத்துட்டு இவ அழகா கியூட்டா தூங்குறத அப்படியே பக்கத்துல நின்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பா. இப்ப டக்குன்னு முழிச்சு பாத்துட்டு இவ இவ்வளவு ஜூம்ல வந்திருக்கோம், ஐயோ எனக்கு கருப்பு போக போகுதுன்னு நினைச்சிட்டு கட்டிட்டு அலர் அடிச்சுட்டு முழிப்பான். அப்ப டக்குன்னு அவனோட கழுத்து சுளுக்கிடும். ஏன் இப்படி பயப்படுற, அப்படி உன்ன என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சானியாவும் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சரி ஓகே வா நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன், சுளுக்கு எடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெதுவா அழகா சுளுக்கு எடுத்து விட்டுருவா. இதுல எனக்கு கை வந்து கல நான் ஈஸியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே சீக்கிரம் கிளம்பு, நான் நம்ம ஹரிஷ தேட போனும்ல டைம் ஆச்சு அப்படின்னு அக்ஷய் சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவன் நேரம் நல்லாதான் இருப்பான், நான் இங்க ஃபீல் பண்ணுவேன் கூட அவனுக்கு தெரியல, அவன் பாட்டுக்கு சுத்தட்டும், நம்ம இனிமே இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம், இனிமே நம்மளோட டைம் தான், நம்மளோட லவ் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளோட டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாகுது. இவ அழகா கியூட்டா சிரிச்சு சிரிச்சு குச்சு குச்சு பேசிட்டு இருக்கத நம்ம அக்ஷய் பார்த்துட்டு ரசிக்க ஆரம்பிக்கிறான். அவளுக்கு ரொம்ப இவ பண்றது எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படி இந்த எபிசோட கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நைட் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன கிளிப்பு போட்டு காட்டுறாங்க. ஆக்சுவலா நைட்டு ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவா, அவன் தனியா அங்க சோஃபால தூங்கிட்டு இருப்பான். இப்ப மெதுவா வந்து அவனுக்கு போர்வையை எடுத்து போத்தி விட்டுட்டு, நீ எவ்வளவு அழகா இருக்க, நான் ஏன் உன்னை லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியவே இல்ல, நீ அழகா இருக்குன்னு லவ் பண்ணேனா இல்ல நீ நல்ல பையனை லவ் பண்ணனு தெரியல. அநேகமா பொண்ணுங்களுக்கு கண்டுக்காம போற பசங்களைதான் பிடிக்கும், ஒருவேளை எனக்கும் உன்ன அப்படிதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணால அந்த சீன் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு மிஸ் யூடா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கா. இப்ப நம்ம அக்ஷய் என்ன பண்றான், தூக்கத்துல உலர ஆரம்பிக்கிறான். உன்னை நான் விடவே மாட்டேன், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேல அப்பையில இருந்து இப்ப வரையும், ஆனா இனிமே உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது, நான் உன்னை கஷ்டமே படுத்த மாட்டேன், மிஸ் யூ சானியா, லவ் யூ சானியா அப்படின்னு தூக்கத்துல சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுதான் அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருக்கான். இங்க பாருங்க மூஞ்சிய. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை பாத்துட்டே வெக்கப்பட்டுட்டே இவளும் தூங்க ஆரம்பிக்கிறா, அவனும் கியூட்டா தூங்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 10 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பிளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பாய்.